ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க பிரபாஸ். வலிமை அந்த மூவியோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பட் இந்த மூவி ரொம்ப நாளா வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு படம். பட் ரீசெண்டா நேத்துல இருந்து இன்னைக்குள்ள வந்து நிறைய இந்த மூவி பத்தி நெகட்டிவ் ரிவ்யூ மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் அந்த மாதிரி இல்லாம ஜெனியூனா ஒரு காமனான ஒரு ஃபேன், ஒரு மூவி லவரா இருந்து இந்த மூவிக்கு வந்து ரிவ்யூ சொல்ல போறேன். ஸ்டோரி ஸ்டோரி பத்தி பார்த்தோம்னா, செயின் ஸ்னாச்சிங் அண்டு ட்ரக் கடத்தி செல் பண்ணிட்டு இருக்க யங்ஸ்டருக்கு செல் பண்ணிட்டு இருக்க ஒரு வில்லன் கேங், பிளஸ் அவங்க வந்து கொலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொலை வந்து நாளுக்கு வந்து ரொம்ப மோசமாக சென்னை சிட்டியோட நிலைமையே ரொம்ப மோசமாயிடுது. போலீஸ் மேல ஒரு தப்பான எண்ணம் வந்து உருவாயிடுது. ஸோ இந்த மக்களை காப்பாத்த ஒரு பீப்புள்ஸ் காப் தேவை அப்படின்ற டைம்ல ஹீரோ நம்ம ஹீரோ அஜித் வந்து தலை அவர் என்ட்ரி ஆகிறாரு. அவர் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த வில்லன்ல பிடிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஆப்வியஸா அந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மூவியோட பெரிய பிளஸ் பிக்கஸ்ட் பிளஸ் கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராமேன் நீரவ் ஷா ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. கேமரா ஒத்துக்கலாம், ஒரு சில இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டன்ட் சீன்ஸ் சொல்லவே தேவையில்ல, ரியல் ஒர்க் நோ வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சில ஸ்டன்ட் சீன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் எடுத்த மாதிரி இருக்கு. ரியலி ஆசம் கேரக்டர்ஸ் தலை. அவர் வந்து போலீஸா வராரு, அவர் வர இன்வெஸ்டிகேஷன் சீனா இருக்கட்டும், ஸ்டன்ட் சீக்வன்ஸா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் கொடுத்து வர ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருந்தேன்னு சொல்லி சொல்லலாம். வழக்கம் போல ஒரு மூவிக்கு ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா அவங்க லவ்வுக்காகவும் சாங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாம அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து அவங்க அதை பர்ஃபெக்டாக நடிக்க வச்சிருக்காங்க. ஹியூமா குரேஷி அண்ட் தென் அவர் வில்லன் கார்த்திகேயன் தெலுங்கு மூவி ஹீரோ, இந்த மூவிக்காகவே ரொம்பவே மெனக்கட்டு சிக்ஸ் பேக்லாம் வச்சு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி பாடி வச்சிருக்காரு. பட் ஒரு சில சீன்ல வந்து அவர் டம்மி பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அவர் பேசுற அந்த டைலாக் செகண்ட் ஹாஃப்ல அவர் பேசுற அந்த பவர்ஃபுல் டைலாக்லாம் ஒரு சில டைம்ல நம்மளே நம்புற மாதிரி தோணிடுது. என்ன இதுக்காக பேசுறாங்க உண்மையா இருக்குமோன்ற மாதிரி தோணிடும். ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் சாங்ஸும் பேசா இல்லை, ரெண்டே சாங்ஸ் இருக்கும். ஒன்று மூவியோட ஸ்டார்டிங் இருக்கும், அண்ட் மூவியோட எண்ட் இருக்கும். ஸோ சாங் ஓகே நான் மியூசிக்ன்றது நல்லா தான் இருந்தது. பிஜிஎம் இந்த மூவிக்கு வந்து ஜிப்ரான் மியூசிக் போட்டிருந்தாரு. பிஜிஎம் மட்டும் மியூசிக்ல பிஜிஎம் மட்டும் ஜிப்ரான் பண்ணியிருந்தாரு. ஸோ ரியலி ஒர்த். அந்த மூணு மணி படம் டிராவல் பண்ணி போகுது அப்படின்ற டைம்ல அந்த பீஜம் தான், அந்த வில்லனை காட்டுற சீனாக இருக்கட்டும், அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் பீஜம் வந்து ரொம்ப வெரைட்டியா ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. பார்த்தா மூவியோட பிளஸ்டே சொல்லிட்டு இருக்க மைனஸ் இல்லையானு கேட்டீங்கன்னா இருக்கு, மைனஸ் இருக்கு. மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போறது தெரியாது, பயங்கர ஸ்பீடாக போகும், மாசாவும் இருக்கும். அதே டைம்ல செகண்ட் ஹாஃப்ல அந்த பேண்ட் ஃபைட் சீன் இருக்கும், தீரன் படத்துல மாதிரி ஒரு பேண்ட் ஃபைட் சீன் இருக்கும். அது ரொம்பவே மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி இருக்கு. பட் அந்த ஃபைட் சீன் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சீட்டிச் தெரியலன்னு சொல்லி சொல்லலாம் அந்த பேண்ட் ஃபைட் சீன் மட்டும். பட் அதுக்கு மேல மூவி ஸ்லோவா இருக்கும், சென்டிமெண்ட் உள்ள வருது, அம்மா சென்டிமெண்ட் உள்ள வருது. அங்க வந்து இந்த மூவியோட ஸ்பீடை எல்லாமே லேக் பண்ணிடுது, ஸ்டாப் பண்ணிடுது, ஸ்பீடியும் ரொம்ப கம்மி பண்ணிடுது. அண்ட் ஸ்டோரி கனெக்டிவிட்டி, இப்ப நம்ம மூவி பாக்குறோம்னா அந்த மூவிக்கு நமக்கும் ஒரு ஸ்டோரி கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கணும்ல, அது வந்து இந்த மூவில மிஸ் ஆயிடுது. ஏன்னா ஸ்டோரி என்னன்னா, இப்ப நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்களே படிச்சுட்டு வேலை இல்லாம எந்த வேலை கிடைக்கிறத செய்யாம பிடிச்ச வேலையை செய்யணும் சொல்லிட்டு இருக்காங்களே. ஸோ அவங்களாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க இந்த சாத்தனோட ஸ்லேவ்ஸ் தான் வந்து இந்த வில்லன் கேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டோரி வந்து கனெக்டடா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் மூவில நிறைய லாஜிக் லூப்ஸ் இருக்கு, நிறைய லாஜிக் லூப்ஸ் இருக்கு. ஐ அக்ரி, என்னதான் நிறைய லாஜிக் மிஸ்ஸிங் இருந்தாலும் லேக் இருந்தாலும் அடுத்தடுத்து வர ஸ்டன் சீக்வன்ஸ் வச்சு மூவி வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க, நல்லா ஸ்பீடாகவும் கொண்டு போயிடுவாங்க. மூவில ஒரு சீன் வரும், ஒரு டைலாக் வரும், என்னன்னா நம்ம இவ்வளவு தப்பு பண்றோமே நம்மளை போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்பாங்க. அதுக்கு வந்து வில்லன் சொல்லுவாரு, நம்ம பெரிய பேங்க்ல ராபரி பண்ணாலும் இல்ல நல்ல பெரிய ஜுவல்லரி வந்து நம்ம கொள்ளடிச்சா மட்டும்தான் நம்மளோட போலீஸ் வந்து தேடி வருவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. மக்களோட நகை அடிச்சு நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் சொல்லுவாரு. ஹீரோக்கு ஒரு டைலாக் சொல்லுவாரு, மக்கள் போட்டிருக்க நகை வந்து அவங்களோட ஆசை மட்டும் கிடையாது சார், அவங்களோட குழந்தை வீட்டுல படிக்கிற செலவா இருக்கட்டும், அதுக்கு காசுலாம் அதை வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணி தராங்க, அந்த கல்யாணத்துக்கு காசு அப்படின்னு அதை அடகு வச்சுதான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட நகர்ந்தது வந்து அவங்களோட வாழ்வாதாரம். ஸோ அந்த டைலாக் வந்து எல்லாருமே யாருமே கத்தாம எல்லாருமே டேரக்டர் வந்து கை கட்டினாங்க. அந்த டைலாக் வந்து ரியலி ஒர்த் தான். நிறைய லாஜிக் குரூப் இருந்தாலும் நிறைய மிஸ்ஸிங் இருந்தாலும் படம் வந்து விஜுவலே நல்லா கமர்ஷியலா நல்லா தான் இருக்கு, ஒர்த்ததான் இருக்கு. கண்டிப்பா படத்தை தேட்டர் போய் பார்க்கலாம், ரியலி ஒர்த் தான். ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் வரும், என்னன்னா ஹீரோ வந்து சொல்லுவார், நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதை விட்டுட்டு நம்ம எப்படி வாழ்றோன்றது கொடுத்த லைஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் இந்த மூவியில பெருசா யார் அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா வினோத தான் கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு மூவியில எடுத்துக்கிட்டா நம்ம ஹீரோவும் அந்த கேமராமேன் ஸ்டன்ட்ஸும் எல்லாருமே சொல்லிட்டு போயிருவோம். பட் இந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி பண்றது வந்து கண்டிப்பா சாதாரண விஷயமே தெரியாது. அதை வினோத் வந்து நிஜமும் நல்லா பண்ணியிருக்காங்க.
பட் அந்த ஸ்டோரி கனெக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, அது மட்டும் ஒன்றும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா மூவி இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். பட் வினோத்தை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும், அவர் இன்னும் அடுத்தடுத்து நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணானா கண்டிப்பாக ஒரு பெரிய டேரக்டராக வரத்துக்கு தமிழ் சினிமாவில் அவருக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ வினோத் ரியலி அப்ரிஷியேட் யூ, மூவி தான். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்து நம்பாதீங்க, நம்பாதீங்கன்னு சிம்பி தேட்டரில் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்றது நீங்களாம் ஃபீல் பண்ணுங்க. இப்போ ரிவ்யூ பண்ணுறதுலாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அது வியாபாரம் ஆயிடுச்சு, பிஸ்னஸ். ஸோ ரிவ்யூன்றது நம்பாம மூவி எப்படி தேட்டரில் பாருங்க. நான் காமனாக தான் சொல்றேன், மூவி எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படி நான் சொல்றது தப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுங்க, ஏதாவது திட்டுனா கூட திட்டுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ரிவ்யூல பார்க்குறேன். லிப் த மூவி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப்.